மில்ஸ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான நான்வெஜ் ஸ்டார்டர் பார்க்க போகிறோம். இது வந்து சீஃபுட் ஸ்டார்டர். ஷ்ரிம்ப் வச்சு செஞ்சுருக்கோம், கோகோனட் ஷ்ரிம்ப். தாய் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா வந்து இது டெம்புரா ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சூப்பரான ஸ்நாக்கை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு வாலோட இருக்கிற மாதிரி ஒரு ஷ்ரிம்ப் 10 எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய இறாலாக இருக்கட்டும். 1 கப் தேங்காய் திருவுனது, அதோட 1/2 கப் ப்ரெட் க்ரம்ஸ். ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் பேன்கோ ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன், நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும்னு. அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்னொரு பிளேட்டில் 1/2 கப் க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர் இல்லைன்னா ஆல் பர்பஸ் மைதா, அந்த மாதிரி எந்த ஃப்ளோர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சால், காரமும் பத்தாத மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. 1 முட்டையை வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 1 ஷ்ரிம்பை ஃபஸ்ட்டு நான் அந்த ஃப்ளோர் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை இதில் டிப் பண்ணி எடுத்துட்டு அந்த தேங்காய் ப்ரெட் க்ரம்ஸ் மிக்சர் வச்சு நல்லா இப்படி அமுக்கி பிடித்து கோட் பண்ணுங்கள். நல்லா அமுக்கி பிடிச்சி எடுத்திங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இறாலையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 பேனை ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷ்ரிம்பாக இப்படி வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அந்த சைடு ப்ரௌன் ஆகிருக்கும். அப்புறம் திருப்பி போட்டு இந்த சைடு குக் பண்ணுங்கள். இன்னொரு 3-4 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதை வந்து 1 கிச்சன் டவலில் வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான கோகோனட் ஷ்ரிம்ப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீஃபுட் ஸ்டார்ட்டரை 1 கேச்சப் டொமேட்டோ சாஸ் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். மினிட்ஸ் குக்கிங் தமிழ் ரெண்டையும் பாருங்கள். நன்றி.